தனிமையிலே இனிமை காண முடியுமா? தனிமை மட்டும் கிடையாது, நம்மளோட பர்சனல் க்ரோத்தையும் டெவலப் பண்ண முடியுங்கிறத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆக்சுவலாக ரெண்டு கான்செப்ட் இருக்குது, ஒன்று வந்து பீயிங் அலோன், இன்னொன்று வந்து பீயிங் லோன்லினஸ். பீயிங் அலோன்னா என்னென்னா நம்மளோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் ஒய்ஃப் இவங்க எல்லோரும் என் கூட தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் எனக்கு வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் பீயிங் அலோன். பட் பீயிங் லோன்லினஸ்னா என்னென்னா சேம் கான்செப்ட் தான், இவங்க எல்லோரும் எனக்கும் இருக்காங்க பட் இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சி தனியாக போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும், அதனால போய் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்டில் வந்து யாராக வேணால் இருக்கலாம், பட் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகாம நான் சொல்ல போற ஒரு 5 டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட பர்சனல் க்ரோத்தையும் டெவலப் பண்ண முடியும். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப், ஏன்னா நான் ஒன் மேன் இல்லையா. சோ லெட் அஸ் வாட்ச். நம்ம வந்து லோன்லியா இருக்கும்போது எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டு டிப்ரெஷன்லாம் இருக்கிறத விட நம்மளை பற்றி இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அண்ட் நமக்கு பிடிச்சதெல்லாமே பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஜேர்னலிங் பண்ணுங்கள், லைக் வந்து நான் யார், இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும், என்னோடய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு உங்களை பற்றின ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தாகவும் இருக்கலாம், ஒரு மென்டல் ஹெல்த்தாகவும் இருக்கலாம். நான் யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்கள் லைஃபோட சக்ஸஸ் நான் சொல்லுவேன். நம்ம லோன்லியாக இருக்கும்போது சும்மா இருக்கிறத விட ஏதாவது ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அது வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம், பட் அது வந்து புதுசாக இருக்கணும், இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு ஸ்கில்லாக இருக்கணும். ஏன்னா வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு புது ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கும் போது தான் உங்களோட பிரெயின் வந்து ஹே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும். அதை பற்றி நீங்கள் படிக்கிறது எழுதுறது மூலமாக உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் அதிகமாகும். அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது மூலமாக உங்களோட க்ரியேட்டிவ் லெவல் அதிகமாகும். இது எல்லாமே லேர்ன் சம்திங் நியூ, இதனால மட்டும்தான் முடியும். 2019 பண்ண ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, வீக்லி ஒரு 2 மணி நேரம் வந்து நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க ஸ்பெண்ட் பண்ணாதவங்களை விட மென்டல் ஹெல்த்தில் ரொம்ப பெட்டராக இருக்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களோட இந்த ஃப்ரீ டைமில் வந்து ஃபோன் நோண்டது எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஒரு லாங் வாக் வெளியே போங்க, அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பார்க்குக்கு போங்க, அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வெளியேவாது கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லோன்லியாக இருக்கும்போது நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது செம்ம ஃபீல், அண்ட் நேச்சரை விட ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. Hey, yes, pet animals. ஸோ நம்ம லோன்லியாக இருக்கும்போது இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜில் போக விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த பெட் அனிமல்ஸ்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு நல்ல கம்பெனி கொடுக்கும், நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம், பட் அது நம்ம கூட பேசாது, அது வேறு விஷயம். அப்படி பேசாமலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஒன்று கொடுத்துரும், ஒரு பாண்டிங் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த வீடியோ யாராவது பெட் அனிமல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த பெட் அனிமல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது மூலமாக என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு. அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சிருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா அதை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வெளியே போகணும், அதை சாக்காட்டிட்டாவது நம்மளும் வெளியே போவோம். ஸோ நம்மளோட மைண்டு வந்து ரீஃப்ரெஷ் ஆகும். தேங்க்யூ பெட்ஸ். நம்ம வந்து இந்த பொசிஷனில் தான் உட்காந்து இப்படி கையை கட்டி வச்சுக்கிட்டு தான் மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட மைண்டையும் தாட்டையும் சமநிலைப்படுத்துறதுக்கு எந்த பொசிஷனில் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பொசிஷனில் உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அண்ட் மெடிடேட் பண்ணுறது மூலமாக நம்மளோட மைண்டு மட்டும் ஃப்ரெஷ் ஆகிறது கிடையாது, நம்மளோட பிரெயினில் இருக்கிற கிரே மேட்டர் அப்படிங்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. கிரே மேட்டர் அப்படிங்கிறதுனா என்னென்னா நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறக்கும் நம்மளோட எனர்ஜெட்டிக் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கைஸ், லோன்லினஸ் அப்படிங்கிறது லோன்லினஸ் கிடையாது, உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் சந்தோஷமாக முன்னேறி போய்கிட்டே இருங்க. லவ் யூ ஆல். ஹே, வெயிட் வெயிட் வெயிட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கமெண்ட் எனக்குறது மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மேடம் நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.